ஸ்டீன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த ஒரு ரெமெடி தான், அண்ட் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டார்க் சர்க்கிள்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரெமெடி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி எனக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. ஸோ வந்து எது யூஸ் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதும் நான் சொல்கிறேன், அண்ட் வந்து வீட்டில் ஹோம் ரெமெடி பண்ணுறதும் ரெண்டுமே நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சொல்லிடுறேன், என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு ப்ராடக்ட். அண்ட் வந்து டார்க் சர்க்கிள் வந்து நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுனால அந்த ரேடியேஷன் அதிகமாக நம்ம கண்ணில் படுறதுனால டார்க் சர்க்கிள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து, ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் டார்க் சர்க்கிள் வந்து அதிகமாக. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள் கம்மியாகும். அண்ட் வாட்டர் வந்து நிறைய குடிங்க, டார்க் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த மூணு விஷயங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறது, அப்புறம் தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் டார்க் சர்க்கிள் வந்து அதிகமாக வருது. இப்போதைக்கு அதிகமாக இருக்கிறது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ரெமெடியோ இல்லை ப்ராடக்ட்ஸோ வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணி பாருங்கள். அது கம்மி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா, ஒன்று ஹோம் ரெமெடி இல்லை நான் ப்ராடக்ட் சொல்கிறேன்ல, இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். இது அதெல்லாம் முடியல, எனக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கும் போது ஹோம் ரெமெடி அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து இந்த சொன்ன இந்த நாலு இது வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுவாகும், சேஞ்சஸ் தெரியும், மேக்ஸிமம் சேஞ்சஸ் தெரியும். அதையும் மீறி உங்களுக்கு போகலை அப்படிங்கும் போது இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹோம் ரெமெடி வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து, எனக்கு டார்க் சர்க்கிள் வர இருக்கிற மாதிரி இருக்கு, அது டார்க் சர்க்கிள் கிடையாது. எனக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு தான் நான் ஷூட் எடுக்கிறேன். ஸோ வேர்த்து எனக்கு வந்து கண்ணிக்கீழே மட்டும்தான் வேர்க்கும், வேறு எந்த இடமும் அவ்வளோவா வேர்க்காது, கண்ணிக்கீழே மட்டும்தான் வேர்க்கும். என்னோடய ஐயோட அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த குழி இருக்கும் இல்லை, அந்த கண்ணுக்கீழே அந்த ஷேடோ தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. மற்றபடி நான் காஜல் போடாததுனால கண் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. காஜல் போட்டால் கொஞ்சம் பிரைட்டாக கண் எடுத்து காட்டல, நான் எனக்கு காஜல் எதுவுமே போடலை, அதனால இப்படி இருக்குது ஐயே. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க வீடியோ, கண்டிப்பாக அதை அடுத்தடுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் முன்னாடி அப்டேட் எல்லாம் அதிலேயே கொடுப்பேன். என்னோட நீங்களும் வந்து கனெக்ட் ஆகி இருக்கலாம் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக. ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சஜஷன் வீடியோ இருந்தால் அதில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் டிஎம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன டவுட்டு, என்ன ரீசனுக்காக மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதை விட ஃபஸ்ட்டு மெசேஜே அனுப்புனா எனக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்டை வந்து சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துச்சு டார்க் சர்க்கிள் போகிறதுக்கு. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து த மாம்ஸ்கோ ப்ராடக்ட், த மாம்ஸ்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் பார்த்ததில் வந்து நல்ல பெஸ்ட்டாக, நான் இப்போ வாங்கலை, கொஞ்ச நாள் முன்னாடி நான் இருக்கும் போது வாங்கினேன், தங்க சிஸ்டர் வாங்கினா. ஸோ நான்
அந்த டைம்ல பார்க்கும்போது இது பெஸ்டா இருந்தது. இப்போ வந்து எல்லா பிராண்ட்லயும் டெம்டாக், அப்புறம் வந்து செட்டாப்பில், அப்புறம் வந்து நிறைய இதுல வந்து இந்த மாதிரி ஹிமாலயா, வேற இப்ப ரீசெண்டா லோட்டஸ், அந்த மாதிரி எல்லா இதுலயும் வந்து இந்த இது கொண்டு வந்துட்டாங்க. டார்க் சர்க்கிள்க்கு வந்து ஐ கிரீம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீ எல்லா எந்த இது உங்களுக்கு நல்லா இருக்கோ இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி நீங்க வந்து எல்லாம் எது இது நல்லா இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு இது நல்லா இருந்தது. கண்டினியூஸா யூஸ் பண்றது மூலமா இது கண்டிப்பா சரி பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோவோ எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது நான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுனால உங்களுக்கும் ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து நான் எந்த எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். எந்தெந்த இதில் எந்த ப்ராடக்ட் இருக்கோ எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எது ரேட் கம்மி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இதில் வந்து பம்ப் ஒன்ஸ் டு ரிமூவ் க்ரீம் அண்ட் மாஸ்க். சரி ஓகே. இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்ன எப்படி அதெல்லாம் வந்து எல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. வாங்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க. வேறு பெருசாக இதில் இன்னும் ஒன்றும் போடலை. எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும்தான் போட்டிருக்காங்க. காஃபி ஆயில், ஹைராலனிக் ஆசிட், அப்புறம் வந்து விட்டமின் பி த்ரீ, ஆர்கானிக் ஆயில், எல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு. என்னென்னலாம் போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் இருந்ததை விட இந்த கண்ணிக்கையில் வந்து ஒரு பம்ப்பு மாதிரி இருக்குல்ல, சிரிச்சா வந்து எனக்கு தெரியுதா அந்த பம்ப் மாதிரி தெரியுதா, இது வந்து எனக்கு எந்த கண்ணு கீழே இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணேன். டார்க் சர்க்கிளும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது, ஆனால் அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது வந்து இந்த இதுக்காக தான் யூஸ் பண்ணேன். இந்த பம்ப் இருக்குல்ல அதுக்காக தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என் ஹேர் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இதை நல்ல ஆயில் வச்சு குளிச்சதுனால சீக்கிரமாக பூஜை பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து அது என்ன அப்படியே போகாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னொரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணும்போது சரியாயிடும். அதான் ஒரு மாதிரி ஃப்ரீஸியாக ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இது நான் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ இதோட உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இது ஒரு மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்குல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது இருக்குல்லையா, இதை வந்து லைட்டாக இப்படி அமுக்கணும் அப்படின்னா மேலே வந்து ப்ராடக்ட் வருதா, இந்த ப்ராடக்டை வந்து அந்த இடத்துல இந்த கண்ணு கீழே இப்படி ரெண்டு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரோலாக நான் வச்சு இப்படி வந்து மசாஜ் பண்ண வேண்டியதுதான். இது கண்ணு கீழே இந்த இருக்குல்லையா, எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கோ அதில் வந்து இப்படி மசாஜ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இங்கேயும் போடலாம். ஸோ கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து டாக்டர்க்கு யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இது ரோலான் இல்லையா, இது ரோலான் வந்து மசாஜ் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த இது மசாஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த இது க்ரீமும் போட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுனால நல்லா ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகி போகும். இப்போ சீக்கிரம் வந்து டார்க் சர்க்கிள் வந்து கம்மியாகும். ஓகே, நான் அந்த ரெண்டு கண்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ சில பேருக்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியாது, அதனால நான் யூஸ் பண்ணியே காட்டுறேன். சில பேருக்கு கண்ணுக்கு மேலேயும் வந்து நல்ல கருப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் மேலேயும் யூஸ் பண்ணுங்கள். கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு இது வாங்கினாலே 1 இயர் கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தானே ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். 1 இயர் அல்லது 6 மந்தாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த இது மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல இந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறது வந்து சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ ஓகே, நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டு, அல்லது நீங்கள் அதில் உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா,
மோதிரவிரல், சாரி மோதிரவிரல் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா நீங்க கைய வச்சு நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து கண்ணு கீழே உள்ள இது போடும் போது அல்லது நார்மலாக நீங்கள் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணும் போது வெளியில இருந்து இப்படி உள்ள பண்ணுங்க. அப்போதான் கண்ணு கீழே இந்த சுருக்கம், இந்த இடத்துல இப்படி சுருக்கம்லாம் வரலையே அதெல்லாம் வராது. ஸோ வெளியிலேருந்து உள்ள இப்படி கொடுங்க, மசாஜ் கொடுங்க எப்போவுமே பண்ணும் போது. ஸோ நான் இது பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் டாக்டர் அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க, டாக்டர்லாம் கிடையாதுன்னா என்னன்னா, நான் வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து இதை பற்றிலாம் ஒரு ஐடியா கிடையாது. ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் எனக்கு தெரியாது, எது எது யூஸ் பண்ண எதுவுமே தெரியாது. எந்த ப்ராடக்ட்டும் நான் ஸ்கின் கேர் கூட, ஸ்கின் கேர் இப்போ யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஸ்கின் கேர் கூட எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக என்ன ஃபேஸ் வாஷ் சோப்பு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே போடாது, காஜல் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஆக்னிலாம் வர ஆரம்பிச்சிது ஃபுல்லாக. இப்போ வந்து எல்லாம் சரியாகி அந்த மார்க் மட்டும்தான் இருக்குது, அந்த போர்ஸ் இருக்கும் இல்லையா அது மட்டும்தான் இப்போ கணத்தில் இருக்குது, வேறு எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை. முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது என் ஸ்கின்னு. எப்போ வந்து நான் ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக மாய்ஸ்சர் சிடிஎம் ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் சீரம் அதுக்கேற்ற ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எப்போ நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறத்துலேருந்து என் ஸ்கின் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. நான் முன்னாடியே அதெல்லாம் பண்ணியிருந்தேனா எனக்கு இந்த மார்க்ஸ்லாம் வந்திருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து போர்ஸ் ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட் விற்கிறாங்க. நிறைய பேர் இது இன்க்ரீடியன்ஸ் வேறு போடுறாங்க, ஓப்பன் போர்ஸ் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணுன்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஓப்பன் போர்ஸ் வந்துச்சுன்னா அது போகவே போகாது, அதுக்கு வந்து இதே கிடையாது, அது ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனது தான். அதை வந்து நீங்கள் அதிகமாகாமல் மெயின்டைன் பண்ணலாமே தவிர ஓப்பன் போர்ஸ் வந்து இது க்ளோஸ் ஆகவே ஆகாது. எல்லோரும் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் அது சரியாகிறதுக்கு இதை போடுங்க அது போடுங்க, டோனர் கூட ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து எதுக்காகன்னா பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கு அந்த வாஷ் பண்ணும் போது அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா அது க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் தவிர, பிம்பிள் வந்து அப்புறம் வந்து மார்க்ஸ் வந்து டாட் ஸ்பாட்ஸ் வந்து அது அப்போ வந்து உள்ள வந்து அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகவே ஆகாது, அது டோனர் போடுறதுனால க்ளோஸ் ஆகவே ஆகாது. சாரி, நான் ஐ ப்ராடக்ட் வந்து ஸ்கின்க்கு போயாச்சு. ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன். ஸோ யாரோ இனிமேல் ப்ராடக்ட்டில் வந்து போர்ஸ் க்ளோஸ் ஆக இது போடுங்க இது சரியாகும் அப்படின்னு பண்ணால் அதை கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களே தவிர அந்த இது போர்ஸ் வந்து இதுவாகாது, லாக் ஆகவே ஆகாது. ஸோ வந்து அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இது இந்த ரெமெடி வந்து சொல்லியாச்சு, சாரி இந்த ரெமெடி இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து டார்க் சர்க்கிள் போகும், ஆனால் நீங்கள் ஒரு திருப்பம் மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லி நைட்டு தூங்கும் போது கண்டினியூஸாக ஒரு 60 days போடுங்க, அப்போ தான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் 1 week அப்பில் ரிசல்ட் தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட்லாம் தெரியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து. ஸோ வேறு யாராவது பார்க்கும்போது உங்களோட கமெண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து அடுத்து வந்து ஹோம் ரெமெடிக்கு போகலாம். ஸோ ஹோம் ரெமெடிக்கு வந்து நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறதுல உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பொட்டேட்டோ இருக்குது இல்லை, பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டார்க் சர்க்கிள் போகிறதுக்கு. ஸோ பொட்டேட்டோ யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுன்னா, ஒன்று வந்து திருவிக்கோங்க, திருவி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து கண்ணு கீழே வந்து நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்துச்சு வாஷ் பண்ணுங்கள். இல்லாட்டி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்து அது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கும் இல்லையா, அது ஒரு மொத்தம் ஒரு அட்டையே 20 rupees அப்படி தான் வரும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க, இ கேப்சூல நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கண்ணு கீழே போட்டுட்டு அதை வந்து நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் எழுந்துச்சு வாஷ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எடுத்துப்பீங்க இல்லையா,
வாழைக்கிழங்க நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை வந்து ஐஸ் கியூப் ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ஐஸ் கியூப் ஆன பிறகு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கண்ணு கீழே வந்து அந்த ஐஸ் கியூபை வச்சு நல்லா இது கொடுங்க, மசாஜ் கொடுங்க கண்ணுக்கு மேலே கண்ணு கீழே. அப்படி அந்த ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போக 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 உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும். நார்மலாகவே ஐஸ் கியூப் வந்து உங்கள் ஸ்கின்ல உள்ள ரெட் செல்ல எடுக்கும், அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள் கம்மியாகும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கியூப்ல ஊற்றி வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஒன்று ஜூஸ் எடுத்து பண்ணுங்க, இல்லாட்டி ஐஸ் கியூப் ஆக்கி பண்ணுங்க. இந்த ரெண்டு மெத்தடும் ஹோம் ரெமடியில் வந்து ரொம்ப 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 சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள் போகிறதுக்குள்ளது. அண்ட் வேறு வீடியோவில் வந்து நான் இனிமேல் இது எனக்கு பத்தாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு ரெமடிஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த ரெமடியை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அடுத்து வந்து வேறு ரெமடிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து ஹோம் ரெமடியும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சஜஷன் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான நல்ல வெரைட்டியான சாப்பாடு சமையல் அந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா சுஜி ஃப்ரெஷ் சமையல் அப்படிங்கிற பேஜில் அந்த சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஃப்ரூட்டு வந்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சைட்லேயும் வந்து அவங்களோட சேனலோட இது ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வந்து மேக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய். அண்ட் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் வந்து நான் முன்னாடியே ப்ரீவியஸாகவே எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். பாய்.